என்னாச்சே நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆ வாங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வர வேண்டியது தானே, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியே? அச்சே, வீட்டுக்கு விருந்தால வந்திருந்தா அச்சே, அவிய கிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல, இப்பதான் மணியை பார்த்தேன். நேரம் ஆகி போச்சேன்னு மீனாவை விட்டுட்டு ஓடியாரேன். அப்ப கூட இந்த சரசக்கா லட்சுமி அக்கா யாராவது வந்திருப்பாவன்னு நினைச்சேன். இந்த உமா பெரிய பொண்ணு ஒருத்தி கூட வரலையா? லட்சுமி சரசெல்லாம் யா வர போறா? அவ்வளவுதான், பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வீட்லயே வரத சாப்பாடை காலையிலேயே செஞ்சு கொடுத்துருப்பாளுவல. பிள்ளைகள் தாங்க சாப்பிட வர்றது இல்லையே, வேற எப்படி அவ்வளவு சாப்பாடு செய்யறதுக்கு வருவாளுவே? நம்ம எதுக்கு போனோம்னு வராம வீட்டுல இருப்பாளுவலா இருக்கும். ஆனா இந்த பெரிய பொண்ணு உமாலாம் ஏன் வராம இருக்காளுவன்னு தெரியலையே. அரிசியை மட்டும் மாமியா கறிட்டே நாப்பதா கறிட்டையும் கொடுத்து விட்டுட்டாளுவே. ஆனா ஆள் அந்த திசைக்கு எட்டி பாக்கல. அவ்வளவு எல்லாம் ஒரே கூட்டணி தானே. லட்சுமி அக்காவும் சரசக்காவும் வரலன்னாதான் இவ்வளவு வராம இருந்திருப்பாளுவலா இருக்கும். நம்ம ஏன் போனோம்னு? ஆனா மீனா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. எல்லாரும் தான் விரதம் இருக்கையே வீட்டுல இருந்து அரிசி பருப்புன்னு கொண்டு வந்து தரணும். தந்தாவண்ணா வேற வேலை யார் செய்ய வருவா? அவ்வளோரும் தந்துட்டு வீட்டுல இருந்தண்ணா. அந்த சோத்துவான தண்ணியை கூட தூக்கி எனக்கு அடுப்புல வைக்க முடியல. அந்த நேரத்துல தான் தண்டை பண்ணி பட்டிக்கு ஓட கொண்டு வந்தான். அவன்கிட்ட தான் ஐயா கொஞ்சம் அந்த பானையில இருக்க தண்ணி எதுக்கி அடுப்புல தூக்கி வையான்னேன். அவன் வச்சு தந்ததுனால அரிசியை மட்டும் கழனி விளைஞ்சு போட்டு விட்டேன். இதா சோறு கொதிச்சுட்டு கிடக்கு. சரியாச்சு, புளி தண்ணி தொழில் தானே, கடகடன்னு வச்சு விட்டுலாம். நீங்களே பாதி வெங்காயத்தை உடச்சிட்டியே. மீனா, நீ கொஞ்சம் தேங்காய் திருவுறியா? நான் வெங்காயத்தெல்லாம் பிடிச்சு பிடிச்சா விட்டுறேன். ஆ சரிக்கோ, தேங்காய் கிடக்குதுலாச்சே. ஆமாம்மா சாந்தி, எல்லாரும் கொண்டு வந்து தந்ததும் கிடக்கு பத்துக்க. அந்த சாப்புக்கு பின்னாடி அந்த சைடு கிடக்கு. ஆ சரியாச்சே. புளி ஊற போட்டுருக்கீங்களா இல்லை என்ன தான் ஊற போடணுமா? புளி அந்த குடத்துக்கு அந்த பக்கம் ஊற போட்டு வச்சிருக்கேன். நான் தேங்காய் எடுத்து உடச்சி திருவுறேங்கோ. நீங்கள் வத்தல் சுடிய வேலை ஏதாவது இருந்தால் பாருங்க. இந்த சோறு வெடிச்ச அப்புறம் தான் அந்த தணலில் தான் வத்தலை சுட முடியும். ஏம்மா சாந்தி, அந்த சோறு கொதிச்சுட்டு கிடக்கு பாரு, கொஞ்சம் வெந்துருச்சானுக்கு கரண்டி போட்டு கிண்டி பாருமா. ஆ சரியாச்சே. ஆச்சே, அங்கே யார் வரானு பாருங்க. யாரில் அங்கே வருது? லட்சுமி அக்காவும் அவிய அக்கா ராணி இருக்காவில்ல, அவியெல்லாம் அப்புறம் சரசம் வருது. அவளும் இனிமே இதுக்கு வரணும்லாம். வரவில்லை, நீங்களே கேளுங்க. ஆச்சே ஆச்சே, வெங்காயமே உடச்சிட்டு இருக்கிய? என்னல சரசு ஆச்சி, சத்தமும் தர முண்டங்கு, ஒன்றும் பேசவும் உண்டுங்கு, எட்டி கூட பார்க்கல, கோபத்தில் இருக்குமோ? ஆமாம், காது கேட்காத மாதிரி இருக்குல்ல, அப்போ கோபமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயே, வர வர ஆச்சிக்கு காதும் கேட்காமல்லாம் போயிட்டு போல இருக்கு. ம், காதெல்லாம் நல்லா கேட்க தான் செய்யுது. அப்போ நாங்கள் வந்து ஆச்சே ஆச்சேன்னு கூப்பிட்டு இருக்கோம், சத்தமே தராமல் இருக்கியே வேணும்னு தான். ஆமாம், நீங்கள் என்னத்துக்கு இங்கே வந்திய? சாப்பாடு கீப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சு சாமி கும்பிட்ட அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கலாம்ல, இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கியே. அச்சே பாத்தியல, என்னானே கோவப்படுறியே? எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன உடனே நான் கிளம்பி இங்கே தான் வரலான்னு எழுந்திரிச்சேன். அப்போ தான் இந்த பெரிய பொண்ணு உமா இழிச்ச வச்சுலாம் வந்தாளுவேன். பிளவுஸ் தைக்க கொடுக்க எங்கேயோ போகிறேன்னு. அவ்வளோலையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஏரியாவிலே அவ்வளோ எட்டி பார்க்க முடிஞ்சாளுவே, நானும் பார்த்துக்கிடுவேன். அச்சே, அதான் நான் சொல்லியம்ல, அவ்வளோ பிளவுஸ் தைக்க கொடுக்க போயிருக்காளுவே. இந்த சரசுகிட்ட தைக்க கொடுக்க கேட்டு பார்த்தாளுவே, சரசு நிறைய துணி கிடக்கு, இப்போ தைக்க முடியாதுன்னு சொன்னான். அந்தெல்லாம் பக்கத்தூரில் ஏதோ ஒரு பிள்ளை தைக்கிதுன்னு அங்கே கொண்டுக்கிட்டு பேருக்கால்வ துணியே. ஆமாம், இப்போ அது ரொம்ப முக்கியம்ல. ஆச்சே என்ன, நீங்கள் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக போறியே. கோயில் கொடைக்கு வர பிள்ளைகள் நல்ல துணி கொடுக்க ஆசைப்படாதோ? ஆனால் அதை நல்ல துணியை தைக்க கொடுக்கறதுக்கு போவாண்டாவளோ? நீங்கள் எங்கனே கிடைக்கியன்னு அவங்களும் உங்ககிட்டே எங்கனே கிடக்க முடியுமா? நாங்கள் என்ன வேலை செய்ய வரமுட்டோம்னா சொன்னோம்? இதான் நாங்களும் வந்து தானே இருக்கோம் வேலை செய்ய, ஏற்ற துணி எடுக்க போயிட்டோம். ஆ, நாங்கள் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சப்பறம் நீங்கள் ஆட்டிக்கிட்டு வருவியே. ஆச்சே, சோறு என்ன கொஞ்சம் வியாபாரம் பார்த்துக்கிடுங்க. சரி, அதை கிண்டி விட்டுட்டு வா, இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டு. ஆ சரியாச்சே. ஆச்சே, நாங்கள் இப்போ வேலை செய்யணுமா வேண்டாமா? ஏதோ வேலை இருக்கா இல்லையா? நாங்கள் சாப்பாட்டு வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடியோம். போய் அந்த பட்டைக்கு ஓலை இருக்குல்ல, அதை கழுவி பட்டை பிடிச்சி போடுங்க, போங்க. லட்சுமி அக்கோ வாங்க, நம்ம பட்டை பிடிச்சிக்கிட்டு இருப்போம், அவ்வளோ என்னமோ பண்ணிட்டு போகிறாள். சரி சரசு, வா சாந்தி, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வெங்காயத்தை வெட்டுவோம். எக்கோ, நம்ம ஓலையும் அந்த பக்கம் போட்டு நிழலில் வச்சு பட்டையை பிடிப்போம். ஆ சரி சரசு. முதல் நல்லா பட்டையெல்லாம் கழுவணும், தூசியாக இருக்கும், கழுவிட்டு அதுக்கப்புறம் பட்டையை பிடிப்போம். இல்லைக்கா, அப்புறம் பட்டையை பிடிச்சிட்டு கழுவுனா கூட நல்லா தான் இருக்கும். நம்ம ஈரத்தோடு அப்புறமா கழுவிட்டு பட்டையை பிடிச்சிட்டு மறுபடியும் மண்ணில் போட்டாலும் மறுபடியும் ஈரமாக தானே ஆகும். மறுபடியும் ஒருக்கா கழுவ தண்ணி தேடணும். அதனால முத பட்டையை பிடிப்போம், அதுக்கப்புறமா தூசியெல்லாம் கழுவிக்கிடலாம். ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். பாசரசு, ஓலை இழுத்து கொண்டு அந்த பக்கம் நிழலில் போட்டுக்கிடுவோம். வெயில் அடிக்குதாங்கண்ணே. ஏடா, கொஞ்சம் சின்னதாக வெட்டு வெங்காயத்தை, பெருசு பெருசாக வெட்டாத, வேற புளி தண்ணிக்கு நல்லா இருக்காது. ஆச்சே, சின்னதாச்சே வெட்டுறேன், உங்களுக்கு தான் பார்க்க அப்படி தெரியுது. ஆச்சே, துவையலுக்கு தேங்காய் திரும்பினது போதுமானு பாருங்க. இன்னும் ரெண்டு முறி தேங்காவை திருவு, துவையலுக்கு வேணும், அப்புறம் புளி தண்ணிக்கு கொஞ்சம் போடணும். ஆ சரியாச்சே. எல்லாம் சாந்தி சாந்தி, நீ வெங்காயம் வெட்டினது போதும், சோறு வெந்துட்டான்னு பார்த்து சோத்த வடி, புளி தண்ணி கரைக்க பாரு, அதுக்கு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு பார்ப்போம். ஆ சரியாச்சே. இந்த வேலையை செய்யுங்க, அப்புறம் அந்த வேலையை செய்யணும், மாற்றி மாற்றி நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பொம்பளை. லட்சுமி, உன் புருஷன் நல்லா கொழுந்து ஓலையாக தான் வெட்டிட்டு வந்திருக்கான். ஆமாம், அவ்வளவும் குருத்து ஓலையாக இருக்குது, கொஞ்சம் முத்துன ஓலையாக பார்த்து பழைய ஓலையை வெட்டிட்டு வந்துருக்கலாமே, பட்டைக்கு தானே. இந்த ஓலைலாம் நல்லா கொழுக்கட்டை செய்ய நல்லா இருக்கோங்க, அதுக்கு இந்த மாதிரி ஓலையை வெட்டலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பட்டைலாம் பிடிச்சி, இதில் சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டா என்ன மனமாக இருக்கும் பற்றியா? அந்த பண ஓலை வாசத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஆமாக்கா, அதே மாதிரி இதில் பழைய கஞ்சி ஊற்றி குடித்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும்.
ஆமா வாளி நிறைய கஞ்சி கொண்டு போய் தோட்டத்துக்கு வேற அவ்வளோ இருக்க வேற அள்ளி கொடுக்குறேன்னா என்ன பண்ண பட்டைய தான் வெட்டி இந்த மாதிரி அதில் ஊற்றி குடிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே போனதான் அதுக்காண்டியே பசிக்க ஆரம்பிச்சிருது நமக்கு ஆமாம் லட்சுமி உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம முன்னாடி தோட்டத்துக்கு போகும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவோம் வீட்டிலேருந்து சோத்த கஞ்சை கொண்டு போகிறது போன உடனே அங்கே வாளியை திறந்து ஒரு பட்டையில் ஊற்றி குடிச்சிருக்கிறது அம்மா கூட சத்தம் போடுவா இதை வீட்லேயே குடிச்சிட்டு வர வேண்டியது தானே எதுக்கு தோட்டத்துக்கு தூக்கிட்டு வந்து வந்த உடனே குடிக்கணும்னு சொல்லி ஞாபகம் இருக்கா ஆ ஞாபகம் இருக்குக்கோ அது எப்படி மறக்கும் இதில் கறிச்சோறு போட்டதுனால நல்லா தான் இருக்கும் பழசு போட்டதுனால நல்லா தான் இருக்கும் எதுனாலும் பட்டையில் திங்க நல்லா தான் இருக்கும் ஆமாம் பயணி ஊற்றி குடிப்போமே அது கூட நல்லா தான் இருக்கும் சரி இந்த பட்டையை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம் தூக்கி போட்டுட்டு வேலையை பார்ப்போம் ஆமாம் அதுவும் சரிதான் ஆச்சே சோறை வடிச்சிட்டேன் கொஞ்சம் பொடியை போட்டிருக்கேன் வேற என்ன பண்ணணும் புளித்தண்ணி பிணைஞ்சிட்டியா ஆமாம் புளித்தண்ணி பிணைஞ்சிட்டேன் நீங்கள் வெட்டி வச்ச வெங்காயம் வரைக்கும் உள்ளே போட்டு வச்சுருக்கேன் வேற என்னாச்சே பண்ணணும் சரி அந்த நெருப்பு தணல்ல வத்தலை போட்டு சுடு சுட்டு எடுத்து அதையும் போட்டு பிணைஞ்சி வை புளித்தண்ணியில் ஆ சரியாச்சே எல்லாம் மீனாயி தீயாங்க திருவி முடிச்சியா இல்லையா இந்த முடிஞ்சுதாச்சே சீக்கிரம் சீக்கிரம் எவ்வளோ நேரம் கடந்து திருவிட்டே இருப்பா சட்டு புட்டுன்னு தேங்காய் திருவிட்டு போய் துவையல் அரைச்சிட்டு வீட்டு கொண்டு போய் இந்த சொலவுல வத்தல் கடலெல்லாம் இருக்கு பேரு சீரகம் பூண்டுலாம் எடுத்து போட்டு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துரு ஆ சரியாச்சே வீட்டில் ஏதாவது மிக்ஸி இருந்தால் எடுத்துக்கொண்டு போடுங்களா நம்மளும் இங்கனே அரைச்சிக்கலாம்ல ஆ எல்லாம் நம்மளே தான் செய்யணும் பாத்தியில லட்சுமி அக்கா உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவ்வளோ வேலையும் வாங்கியது கடைசியில் அவ்வளோ வேலையும் அந்த ஆட்சியை தான் செய்ய மாதிரி வெளியே பேசி கிடையாது அதுதான் அந்த பொம்பளை கிட்டே எனக்கு பிடிக்காது சரி வயசாச்சுன்னா அப்படிதான் விடு இன்னைக்கு கூட பாருங்க நம்மளை எப்படி திட்டிச்சு அந்த பொம்பளை நம்ம என்னமோ வேலை செய்ய வரக்கூடாதுன்னு இருக்கோன்னே நினச்சிக்கிட்டு இருக்கு இந்த பொம்பளை சரி விடு சரசு அது அப்படிதானே ஏ லட்சுமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய பார்த்தா தெரியலையா பட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நல்ல வேலை தான் உங்களுக்கு உங்கள் அக்காவையும் பிடிச்சி கொண்டு போட்டாச்சோ ஆமாம் கோயில் கொடைக்கு வந்தா சரி வா வீட்டில் சும்மா தானே அடப்பா அப்படிங்க போவோம் நேரம் போவோம் உனக்கு வானு கூட்டு வந்தேன் இப்போ தான் வரையில அங்கே இங்கேயும் உள்ளே போயிடாதீங்க போனீங்கன்னா அந்த ஆட்சி கடிச்சு வச்சாலும் கடிச்சு வச்சிடும் அது வேற யாரும் வேலை செய்ய வரமாட்டேங்களேன்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கு நீங்கள் இப்போ தான் வந்தேன்னு போனீங்கன்னு இங்கே அவ்வளவுதான் இங்கே உட்காந்து நீங்களும் பட்டையை பிடிங்க அப்புறம் பார்த்துச்சுன்னா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிடலாம் ஐயா அப்படியா சரி அப்போ நானும் உங்களை கூட சேர்ந்து இதில் உட்காந்து பட்டையை பிடிச்சிருக்கேன் அந்த பக்கம் வெயிலாக இருக்கும் அந்த பக்கம் வாங்க அதிலே ராணிக்கு மட்டும் தான் கொஞ்சம் இடம் கிடச்சிது நல்லா உட்காந்துருந்தா ஆ அந்த வாரேன் பத்திராளி அக்கா வீட்லேயும் விருந்தாலும் வந்திருந்த மாதிரி இருந்தது ஆமாம் வீட்டுக்கு எங்கள் அண்ணன் முண்டாட்டி பையன் எல்லாரும் வந்திருக்காவே வீட்டில் தான் இருக்காவே அவியில் வீட்டில் போட்டுட்டு தான் அங்கே வந்தியில ஆமாம் அதுவும் மதியம் தான் கொஞ்சம் நேரம் படுத்தேன்னு சொல்லி அவ்வளோவும் படுத்துச்சுவேன் சரி நம்ம அப்புறம் எதுக்கு இங்கே நடக்கணும் சரி போவோம்னு சொல்லிட்டு வந்தேன் சின்ன பொண்ணு வேற புளித்தண்ணி துவையில்னா உங்கள் முளப்பறையில் உள்ளதை ஆசைப்படுவாளா சரி ஒரு பட்டையில் வாங்கிட்டு போனேன்னா அவளுக்கு சாயங்காலம் பள்ளிக்கூடத்தில் வந்து தான் சாப்பிட்டுக்கிடுவாள்ல அதான் பார்த்தேன் ஆமாம் எங்கள் வீட்டில் உள்ளவளோ நான் வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்கேன் அது அங்கே பள்ளிக்கூடத்தில் தின்னாலும் மறுபடியும் முளப்பறையிலேருந்து கொண்டு வந்தியா கொண்டு வந்தியான்னு கேட்குது மிச்ச மீதி கிடந்தால் ஒரு பட்டையில் வாங்கி கொண்டு வந்து வைக்கணும் வந்ததும் வேணா ஒரு வயசு நிட்டு போகிறாள் வேணும் நம்ம என்னதான் வீட்டில் செஞ்சாலும் இங்கே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வராதுக்கோ ஆமாம் சரசு நானும் அதை நோட் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் இங்கே சாப்பிடும்போது ஒரு தனியே ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அது வேற ஒன்றும் இல்லை லட்சுமி இங்கே இருந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்களா பேசி பேசி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக தெரியும் வீட்டில் நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பூஜை பண்ணி சாம்பிராணி வாசம் பூ வாசம்னு நல்ல மனமாக இருக்கும் இந்த இடம் அதுக்கேற்ற போல் இந்த முளப்பறை சாப்பாடும் நல்ல மனமாக எடுத்து கொடுக்கும் வீட்டில் அப்படி இல்லைல்ல அதான் உனக்கு அப்படி தெரியும் வேற மற்றபடி எல்லாரும் செய்கிற மாதிரி தானே புளித்தண்ணி துவையில் ஆமாம் ராணியக்கா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் எல்லாம் பட்டை பிடிக்கியலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கியலா ஆ பட்டை தான் பிடிச்சிட்டு இருக்காச்சே எல்லாம் பத்திராளி நீ எப்போ வந்தா நான் அப்பயே வந்துட்டேன் அச்சே புளித்தண்ணி வச்சுட்டேன் நீ வந்ததை நான் பார்க்கே இல்லையே ஆமாம் நீங்கள் வேலை இறந்தியே கவனிச்சிருக்க மாட்டியே அச்சே புளித்தண்ணியில் வச்சுட்டியாம்மா துவையில் அரைக்க போனவா இங்கே இன்னும் வரலையோ ஆமாம் அச்சே இந்த மீனா இப்போ வந்துருவா அப்பயே போயிட்டால சரி அவள் துவையில் அரைச்சி கொண்டு வந்தானா இவ்வளோலாம் பட்டை பிடிச்சி முடிச்சதோ அதில் ஒரு மூணு பட்டையை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து சாமிக்கு முதல் படையில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிச்சுட்டு சாப்பிடலாம்ல நேரமும் ஆகிப்போச்சு ஆமாம் அச்சே அச்சே இந்தாங்க துவையல் ரெடி இந்தா வந்துட்டாள மீனா சாந்தி அங்கே போய் மூணு பட்டை எடுத்துட்டு வாமா ஆ சரியாச்சே ஆ அங்கே வையை நான் பார்த்துக்கிட்டேன் சாந்தி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சோ ஆமாக்கோ எல்லா வேலையும் முடிஞ்சுது இனிமேல் நீங்கள் பட்டையை மட்டும் பிடிச்சி முடிச்சிட்டேன்னா சாமி கும்பிட்டுலாம் அப்படியே அதுக்குள்ளே வேலையை முடிச்சிட்டீங்களாக்கும் பரவாயில்லையே ஆமாம் ஆச்சுந்தான் மூணு பட்டை கிடச்சி பட்டையை கொண்டு போய் கழுவி சாப்பாடு போட்டு சாமிக்கு வைக்கணுமா நான் இங்கே பேசிட்டு இருக்கதை பார்த்தா மறுபடியும் சத்தம் போடும் சரி நான் வாரேன் நீங்களும் சீக்கிரம் பட்டையை பிடிச்சி போட்டு வாங்க ஆ சரி சரி ஐயா எப்போ கடை கடனை பட்டையை பிடிங்க ஆளும் பேருமா பிடிச்சி போட்டுட்டு போவோம் வேறு சத்தம் போட போகுது கதை பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய முடியுங்க வேணும் ஏக்கோ இவ்வளோ பட்டை பிடிச்சி போட்டுருக்கோம்ல இதுவே போதும் வேணும்னா அதுக்கப்புறம் பிடிச்சிக்கிடலாம் இனிமேல் பட்டையை மட்டும் லைட்டாக கழுவி மட்டும் போடுவோம் ஆமாம் பத்ராளி சரசு சொல்லியதும் சரிதான் சரி அப்போ வாங்க பட்டையை கழுவி போட்டு போவோம் எல்லாம் எடுத்து வைங்க நான் உள்ள போய் பூஜைக்கு தேவையான வேலையை பார்க்கேன் ஆ சரியாச்சே முளைப்பாரி முதல் நாள் ரெண்டாவது நாள் பயிரெல்லாம் கொஞ்சம் முளையிட்டு வெளியே வரும் அதே மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சி இதே போல் தண்ணி தெளிச்சிட்டு வருவாங்க மூணாவது நாள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும்
நெக்ஸ்ட் டே நாலாவது நாள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துரும் அந்த பயிர் எல்லாமே. அந்த பயிர் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனா வளர்ந்து கொண்டு வர்றதுக்காக அவங்க வந்து அதை கட்டி கட்டி வச்சு சேர்த்து வளர்த்து கொண்டு வருவாங்க. ஆறாவது நாள் இன்னுமே நல்லாவே வளர்ந்துரும். மொத்தம் ஏழு நாள் விரதம் இருப்பாங்க ஒரு வாரம் இந்த முளைப்பாரியை வளர்க்குறதுக்கு. மொத்தம் ஏழாவது நாள் இதே போல் தண்ணி தெளித்து வளர்த்து கொண்டு வந்துருவாங்க. ஏழாவது நாள் முடிஞ்ச அப்புறம் முளைப்பாரி இந்த மாதிரி தான் இந்த ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கும். அதை பிடிச்சி கட்டி மேலே ஒரு பூ வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் எங்கள் ஊரில் முளைப்பாரிக்கு எல்லாமே செய்வாங்க. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் கூட வந்து ஸ்டார்ட் ஆகும். எடுக்கணும் அப்பதான் புளித்தண்ணி சிந்தாது. பாத்தியல லட்சுமியக்கா கரெக்டா வந்தாலுவே சாப்பிடியதுக்கு ஓடிட்டாலுவே. எல்லாம் கழுவி போட்டு நல்ல பட்டதான் எடுத்துக்கிடுங்க. இப்ப நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நான் இந்த வாரேம்மா. எல்லாருக்கும் துவையல் வச்சுட்டேன்னா யாருக்காவது வைக்காம இருக்கா? எல்லாருக்கும் வச்சாச்சுமா. நீ உட்கார்ந்து சாப்பிடு சாந்தியக்கோ. வேற எல்லாருக்கும் பரிமாறணும் இல்ல மீனா. நீ சாப்பிடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். சரி அப்ப நான் கடகடம் சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு எடுத்து வைக்கேன். சரியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிடு. லட்சுமி, என் மோவலுக்கு இந்த பட்டையில இருக்க சாப்பாடை எடுத்துட்டு போட்டுமா? வீட்லயும் சாப்பாடுலாம் இருக்குக்கோ, நீ சாப்பிடு. இருந்தாலும் என் மோவலும் முளப்பறை சாப்பாடுனா சாப்பிடுவான்ல கோயில உள்ளதுன்னு. அவளை என் கூட வாண்ணே வராண்டே நிட்டா. நான் பொம்மை படம் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கேன்னு. சரி கரண்டு கரண்டு போனாலும் வா, இங்க முளப்பறை இருக்க இடம் தெரியும்ல, வந்துரு, அங்கதான் இருப்பேன்னு சொன்னேன். வரையே இல்லை, வருவாளோன்னு நினைச்சேன். இப்ப வீட்லயும் நானும் புளித்தண்ணி துவையில தான் வச்சு வச்சிருந்தேன். சாப்பாடெல்லாம் இருக்கு, நீ சாப்பிடுக்கோ. பிள்ளைக்கு அங்க வீட்டுல இருக்கதை கொடுத்துக்கிடலாம். லட்சுமி, நான் வீட்டுல இருக்க சாப்பாடை சாப்பிடுவேன், இதை நான் அவளுக்கு கொண்டு போறேன். பட்டையில சாப்பிட அவளும் ஆசைப்படுவா பத்துக்க. நீ சொன்னா கேட்க முண்டா. சரி அப்ப நானும் வரேன், போவோம். நீ சாப்பிடு லட்சுமி, நான் மட்டும் போறேன். பிள்ளை வீட்டுல ஒத்தையில கிடப்பாளா? இல்ல இல்ல, நானும் வரேன். வேற எங்க ஒண்ணும் வேற வேலை இல்ல. வேற யாம் ஊழலும் வந்தா கேப்பாளுவோம் முளப்பற சாப்பாடுன்னு. இந்த சாப்பாடு அவளுக்கு வச்சிருவோம். வேற மிச்ச மீதி கடந்தா தருவாவே. நம்ம அது வரைக்கெல்லாம் இங்க காத்து கிடக்க முடியாது, நம்ம போவோம். சரி லட்சுமி, அப்போ வாப்போம். சரசு, நீ வீட்டுக்கு வாரியா இல்லை இருக்கியாடே? எங்கள் அக்கா வீட்டுக்கு போனோங்க. சரி அப்போ நீங்கள் போங்க, நான் அப்புறம் போகிறேன். சாப்பிட்டுட்டு தானே போனோம். வேற மிச்சம் ஏதாவது இருந்தால் பூமாரிக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு போனோக்கோ. சரி அப்போ நாங்கள் இந்த பட்டையில் இருக்க சாப்பாடே பிள்ளைகளுக்கு கொண்டு போகிறோம் பார்த்துக்க. அப்படியா? சரிக்கா அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. ராணிக்கோ வா, நம்ம இப்போ போவோம். லட்சுமி அக்கா என்ன சாப்பிடலையா? பட்டையோட வீட்டுக்கு போன மாதிரி இருக்கு. இல்லைம்மா, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். என் பிள்ளைகள் வேற இந்த முளப்பற சாப்பாடுன்னா கேப்பாளுவலா, அதான் அவளுக்கு எடுத்துட்டு போகிறேன். அதான் இங்கே கடக்குமக்கா சாப்பாடு மீதி, நீங்கள் அதில் எடுத்துகிட்டு போனாலும் சாப்பிட்டுட்டு. இல்லை இல்லை, பரவாயில்லம்மா. சரிக்கா அப்போ. இல்லை உமா, கொஞ்சம் குறைச்சிதுன்னு வாய்க்குள்ள ஏன் இப்படி அடைச்சி வச்சிருக்கா? ரொம்ப டேஸ்டாக இருக்குடியா? தான் சரியான சோத்து முட்டையா இருப்பா போல இருக்கு. வாய்க்குள்ளே சோத்தை அள்ளி வச்சுக்கிட்டு பேச முடியாம இருக்கா பேரா? வேலை எதா இருந்தாலும் அப்புறமா பேசலாம். உண்மதியா சாப்பிட கூட விடாண்டாலுவே. இசவாச்சி, நானும் உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா? செருப்பு பிஞ்சிரும், எனக்கே ஏற்கனவே கால் வலிக்கின்னு இருக்கேன். நீ என் காலை பிடிச்சி விடுறியா? நீ பிடிச்சி விடுறதுன்னு சொல்லு, அப்படின்னா வேணா நீ காலைல வேணா கொஞ்ச நேரம் படுத்துக்கிடலாம். உன் காலை பிடிச்சிதான் உன் மடியில நான் படுக்கணும்னா அப்படி ஒன்றும் தேவையில்லை. பாரு அங்க லெச்சு மடியில எவ்வளோ அழகா பெரிய பொண்ணு படுத்து கிடக்குன்னு. நான் முந்தி போய் படுத்திருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். எனக்கு முன்னாடி அவ போய் பாஞ்சு படுத்துக்கிட்டான். ஆமா வாங்களா, அவ்வளோ இருக்க நான் மடியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். இதுல வந்து படுங்கன்னு. நானும் இந்த எரும மாடி எப்போ எந்திரிக்கும் கால் வலிக்குதுன்னு இருக்கேன். எந்திரி எந்திரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், எந்திரிக்க மாட்டேங்க. இதில் இவாளும் வாராளாம். போங்க, அவ்வளோரும் அவ்வளோரும் வீட்லேயும் மாமியார் இருக்கவில்ல, போய் மாமியார் மடியில் போய் படுத்து கிடங்க. ஐயே லட்சு, அது மடியில் படுக்கதை ஒன்று தான், சுடுகாட்டில் போய் படுக்கதை ஒன்று தான், எதுக்கு அங்கே போய் படுக்கணும்? இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கொழுப்புதாளா? சரி சரி லட்சு, கோவப்படாதீங்க, கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டீங்கன்னா. எந்திரில எரும மாடு கால் வலிக்குது. சரி ஓகே, கால் வலிக்குன்னு சொல்லிட்டீல, அதனால எந்திரிச்சிட்டேன். ஆமாம், உங்கள் அக்கா எங்கே? அவியெல்லாம் கிடச்சா அவிய மடியில் படுத்திருப்பேன். அவ வீட்ல நல்லா தூங்கிட்டே அடக்கா தாய் மூலம். அதான் சரி கொஞ்ச நேரம் ஆகி தூங்கட்டுன்ட்டு நான் எந்திரிச்சு இப்படி வந்தேன். அம்மா, நீ எப்படி வீட்டுல இருந்து வெளியே வந்தா? உங்க வீட்டுலதான் உங்க மாமனார் வேற இருக்காரு. இப்ப குறைக்கி என்ன சொல்லிட்டு வந்தா? அப்படி விளக்கு பூஜைக்கு காசு கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். எங்க மாமனார்ட்ட அப்படிதான் சொன்னேன். எங்க ஊர்ல நான் தான் எல்லாம்,
அதனால் நான் போனால் தான் எல்லோரும் காசு தருவாங்களாம். அதனால் நான் போயிட்டு காசு கலெக்ஷன் பண்ணிவிட்டு வரேன் மாமா. விளக்கு பூஜை உண்டுல அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால் சாந்தி கடை விட்டு முதையே சொல்லிட்டு வந்துட்டேன். என் வீட்டுக்கு மட்டும் கதவை தட்டிடாதீங்க, உங்களுக்கு காசு இருந்தாங்க அப்படிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு என் பேரை முதல் எழுதிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேறு விளக்கு பூஜைக்கு பேர் கொடுக்கணும்ல, வேறு காசு கிசுலாம் கேட்பாங்களா, காசெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால் எங்கள் மாமனார் ஊருக்குள்ளே காசு கலெக்ஷன் பண்ணி போயிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பார். ஒரே வீட்டுல வேலையா இருக்கு. மொத தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு என்னமும் பண்ணி தின்னுகிட்டு கிடங்க. நான் வீட்டுல இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஓடி இருந்துட்டேன். ஆமா, இல்லாட்டினால நம்மளும் வீட்டுல தானே கிடந்துருவோம். அட திருட்டு களவாணி, அப்படியே தான் பண்ணி கூடாது. வீடு தேடி வந்து கேவலப்படுத்தி விடுவாங்க. என்னால் இட்டு கட்டியிருக்காவே, நம்ம ரெண்டு லேக்கு எடுத்தா தெரியவா போகுது. எல்லாம் உமா, நீ வளாட்டுக்கு பேசுறியா சீரியஸா பேசுறியான்னு பாதி நேரம் தெரிய முடியுங்களா? ஐயோ, லட்சுமி, நான் சீரியஸா தான் பேசுறேன். எங்க வீட்டுல ரெண்டு டியூப்லைட்டே வீட்டுக்கு பின்னாடி எரிய முண்டங்குது. அந்த ரெண்டையும் கொண்டு போய் அங்கே உடச்சு போட்டுட்டு அந்த எரியற டியூப்லைட்டை கொண்டு போய் வீட்டுல மாட்டிட்
இதெல்லாம் உமா குந்தானி அநியாயமா இவ ரெண்டு பேரையும் இப்படி ஓட விட்டுட்டியே டி. நான் என்னலா தப்பா சொன்னேன்? இல்ல கிறுக்கி, எங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்க மாதிரி வெளிய போய் இப்படி சொல்லிட்டு இருக்காத. இல்ல வாடிலா, ஊர் முழுக்க இப்படி சீரியல் எல்லாம் போட்டுருப்பாவ்ல, எங்க நிறந்து எங்க வரைக்கும் போட்டுருக்காவ அப்படியே சும்மா பாத்துட்டு வருவோம். யாராவது கேட்டா வாக்கிங் போறோம்னு சொல்லிருவோம். பிரி பண்ண என்ன சொல்ற? போவோமா இப்படி? வேற நம்ம மூணு பேருங்கனா இப்படி கடந்து என்ன பண்றது? அப்படியே நடந்து போவோம் காலாற. முத கோயில்ல போய் பாப்போம், அதுக்கு அப்புறமா மத்த இடத்துல போய் பாப்போம். கலை எனக்கு வேற பயமா இருக்கு, அவன் வேற வாரை வாரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் வராதல, நான் சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன், வெறுப்பேத்துனேன், தயவு செய்து வராதன்னு மெசேஜ் போட்டு விட்டுருக்கேன். நீயும் ஒரு தடவை அவன்கிட்ட பேசிரு. சரி சந்தியா, பயப்படாத நீ. ஒண்ணும் அதெல்லாம் வர மாட்டான், சும்மா உனையும் வெறுப்பேத்திருப்பாங்கனோ. இருந்தாலும் எனக்கு என்னமோ வீட்டுக்கு வந்த அப்புறம் பயமாவே இருக்கு. காலேஜ் பஸ்ல வரும்போது கூட அவனுக்கு நான் மெசேஜ் பண்ணி தான் விட்டேன். அவன் அப்பையும் நான் வருவேன் வருவேன்னு சொல்லிட்டே இருந்தான் பத்துக்க. அதான் பயமா இருக்கு. நீ ஒரு தடவை எப்படியானா சொல்லிரு, அதுக்கப்புறமா வந்தானா எனக்கு தெரியாதுன்னு என் பாட்டுக்கு இருந்துக்கிடுவேன். சரி சரி பாத்துக்கலாம். இவ சந்தியா? கலை எங்க தங்கச்சி வர, நான் அப்புறம் பேசுறேன். இவ சந்தியா அம்மைய பத்தியா? ஆ வைக்கிறேன், பாய். என்ன இவ, நான் வந்த உடனே போனை வச்சிட்டா? சோனி அம்மையவா கேட்டா? அம்மையை நான் வந்ததுல இருந்து இன்னும் பாக்கல. பெரியமாவும் தங்கச்சி தான் உள்ள தூங்கிட்டு இருந்தாவ. அம்மாலாம் இருக்கட்டும், அம்மா ஏன் நான் வந்த உடனே போனை கட் பண்ணிட்டேன்? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நான் யார்கிட்டயும் பேசலையே, என் ஃப்ரெண்டு கலைகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவட்ட பேசிட்டே அந்தளவு வச்சேன், வேற ஒன்றும் இல்லையே. எனக்கு என்னமோ சரியா படலையே. என் ஃப்ரெண்டு கலைகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், வேணா செக் பண்ணி பாரு. வேண்டா வேண்டாம், நீ போனை செக் பண்ணுன்னு தரும்போதே தெரியுது நீ அவகிட்ட தான் பேசியிருக்கேன்னு. என்னது, எப்பயும் நம்ம ஏதாவது சொன்னால் அவன் மேலே தப்பு இல்லைன்னா உடனே கோவப்படுவா. இப்போ அவங்கள நம்ம இப்படிலாம் சொல்கிறோம், அப்பையும் கோவப்படாமல் ஒரு மாதிரி சோகமாக இருக்காளே. ஒருவேளை என்னவாவது இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் என்னவா இருக்கும்? இவளை இப்படியே விடப்படாது, நோண்டி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். என்னவை யோசிச்சுட்டு இருக்கா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தியா, எதுக்கு மூஞ்சி போய் ஆடிவே இருக்கு? என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? இல்லையே, எதுவும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கு, உன் மூஞ்சிலே நல்லா தெரியுது.
அது எப்படி சொல்ற? அதான் மூஞ்சி பேய் எரிஞ்ச மாதிரி இருக்க. உன் ஃப்ரெண்ட் கிட்ட காலேஜ்ல இவ்வளவு நேரம் பேசாததையா காலேஜ்ல இருந்து வந்த உடனே ஃபோன் பண்ணி பேச போறா? என்னது? என்ன பிரச்சனை சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். போய் சொல்லாத சந்தியா, என்கிட்ட என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லவ. இது உன் தங்கச்சினா, என்கிட்ட சொல்ல முடியாத நீ. இவகிட்ட சொல்லலாமா வேண்டாமா? இவகிட்ட சொன்னா இவ என்ன சொல்லுவா? அம்மா கிட்ட ஏதோ மாட்டி கிட்டி விட்டுருவாளா? ஒருவேளை சரணு கோயில் கொடைக்கு வந்துட்டானா இவளும் நம்ம கூட தான் இருப்பா. அப்போ அவனையும் அவளுக்கு தெரியும். அம்மைக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இவளுக்கு தெரியும். வேற நம்ம சொல்லி தான் வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு இவ வேற நம்ம மேலே பழிய போட்டுருவோம் அம்மக்கிட்ட. அதனால் முன்னாடியே இவகிட்ட சொல்லிடுறது நல்லது. இதுதான் விஷயம்னு. அப்போ தான் அவன் ஒருவேளை வந்தாலும் இவ சமாளிப்பா நம்ம கூட நின்று. என்னவ சந்தியா தலை தொங்கிருச்சு? இல்லைவ சோனி, உனக்கு என் ஃப்ரெண்டு சரணை தெரியும்லா? ஆமா தெரியுமே. ஒரு கனி காலேஜ் சேரும்போது கூட அம்மாக்கிட்ட தர்மடி வாங்கினியே, யார்கிட்டயே ஃபோனில் பேசலான்னு சொல்லி நான் கூட மாட்டி விட்டேன். ஆமாம் ஆமாம், அவன் தான். ஆ சொல்லு, அவனுக்கு என்னவா? இப்போ அவன் இன்னைக்கு காலேஜில் வச்சு என்கிட்ட பேசினானா? பேசும்போது நான் இப்பயும் முட்டை பொதுச்சு இப்படி தானே தும்பேன். ஆனால் நான் இன்னைக்கு காலேஜ் கேன்டீனில் சம்சம் ஆர்டர் பண்ணி நானும் கவியாவும் தின்னுட்டு இருந்தோம்மா. அப்போ அவன் வந்தான் பார்த்துக்க. வந்துட்டு என்ன நீ எப்பயும் முட்டை பப்ஸ் தானே தும்ப, என்னன்னைக்கு சம்சா சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டானா? எப்போ நாயே, எண்ணெயில் பொறிச்ச பண்டை திங்க கூடாதுல்ல. நீ என்னன்னா தெரியாம உங்க கேன்டீன்ல காலேஜ்ல போயிட்டு சம்சா தண்ணியாக்கும். எப்போ சோனி நாயே சொல்றத கவனிவேன். ஆமா, நீலாம் முளை வச்சிருக்கும் போது கேன்டீன்ல நம்ம ஸ்கூல்ல சம்சாலாம் வாங்கி திங்கல பேரு. நடிக்காத என்ன, நம்ம அம்மைக்கு தெரியாம வீட்டுக்கு தெரியாம நம்ம வாங்கி என்ன பொருள்லாம் பண்டெல்லாம் தும்பலாம். என்ன, நான்வெஜ் மட்டும் வெளியே சாப்பிட முண்டோம், ஆனால் எண்ணெயில் பொறிச்ச பண்டெல்லாம் வெளியே வாங்கி தானே தும்போம். என்னமோ விரதம் இருக்கும்போது நல்லா ஒழுங்க விரதம் இருக்க மாதிரி நடிப்பா. ஆ சரி ரைட் விடு, அடுத்து என்ன சொல்லு, நடந்தது என்னென்ன? ஆ அப்படி கேட்டுட்டு இருந்தானா? அப்போ நான் சொன்னேன், எங்கள் ஊரில் கோயில் கூட நாங்கள் இப்படி சாப்பிட முண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அப்போ கோயில் கூடைக்கெல்லாம் எங்களை கூப்பிட முடியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். நானும் ஒன்று எதுக்கு கூப்பிடுந்தானா? நானும் கூப்பிட முடியா அப்படின்னு சொன்னேன். நீ கூப்பிடலன்னா என்ன, நானே வருவேன்னுட்டான். யார் அந்த சரண் பையனா? ஆமாப்ப, அதான் எனக்கு இப்போ பயமா இருக்கு. அவன் ஒருவேளை நம்ம ஊரு கோயில் கூடைக்கு வந்துருவானோன்னு. செத்த போனி நினைக்க மாவள. இப்போ இவன் அம்மட்டெல்லாம் எதுவும் சொல்லி கொடுத்துறாதவ. நானும் எதுவும் கோயில் கூடைக்கு வர சொல்லல. சேச்சே, நானும் அம்மகிட்ட சொல்ல முடியேன், ஆனால் அவன் வந்தான்னு வைக்கி. நீ போய் பேசிடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம ஊரில் ஒன்றுன்னா ஒம்பதுன்னு கதை கட்டி விட்ருவாத, அதனால் பார்த்துக்க, எனக்கு தெரியாது. ஆ நான் ஏன் பேச போகிறேன், நானும் பேச முடியேன். சரி உங்ககிட்ட எதுக்கும் சொல்லுவோமேனு தான் சொன்னேன். ஏன்னா உனக்கு அந்த பையனை தெரியும்ல, நான் வராதுன்னு தான் சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டு காவியாட்ட கலைட்டெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன், அவனை வர வேண்டான்னு சொல்லுன்னு. ஆனால் அந்த லூசுக்கு இருக்க என்ன பண்ணுறானோ தெரியல. அவன் என்னை வேணும்னு வெறுப்பேற்றவே ஏதாவது பண்ணுவான். நான் எதெல்லாம் செய்யாதுன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் செய்வான். சரி விடு, பார்த்துக்கிடலாம். இப்போ சோனி அம்மகிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டி விட்றாதவ. நல்லா தூங்கிட்டம்பளையே. எம்மா ஏன் பிள்ளைங்களா? நாயா? ஆ பெரியம்மா, இல்லை உங்கள் அம்மா எங்கே? வீட்டில் ஆளே காணும். நானும் நல்லா சடவாக இருந்துன்னு தூங்கிட்டேன். தெரியல பெரியம்மா, நாங்களும் வந்ததுலேருந்து என்ன அம்மையை பார்க்கல. எங்கேயும் வெளியே போயிருப்பாளோ? எங்கேயாவது உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பா. இந்த தெருவில் இல்லைனா பக்கத்து தெருவுக்கு போயிருப்பா. அது சரி, உங்கள் அம்மையை சுற்றி எப்பயும் நாலு வானர படங்களை வேற கூட வச்சிருக்கா. எக்கா யாரை சொல்லியா வானர படம்னு? இந்த அம்மையே வந்துட்டா, வேற யாரை சொல்லுவேண்ணா? உன் கூட சுற்றி கடப்பாள் ஒரு நாலு பேர் அவ்வளோதான் சொல்லியேன். சும்மா இருக்கோ, நீ வேற இப்போதான் முடிச்சியோ? ஆமாம் இப்போதான் முடிச்சு வெளியே வந்தேன். வந்துதான் எங்கேன்னு பிள்ளைகிட்ட கேட்டேன் நீ எங்கன்னு. அது கூட தெரியாதுன்னு நினைச்சேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்டா. அப்படியா? எல்லாம் உள்ள பட்டையில சாப்பாடு வச்சிருந்தானே எடுத்து சாப்பிட்டீங்களா இல்லையா? எம்மா முளப்புற சாப்பாடா? ஆமாடா, நீங்கள் போய் தும்பி என்னதான் ஒரு பட்டையில இருக்க சாப்பாடு அப்படியே மூடி வச்சிருக்கேன். வேணா போய் சாப்பிடுங்க ரெண்டு பேரும். இன்னும் பார்க்கலையே ரெண்டு பேரும்? ஆமாம்மா பார்க்கல. உன்னைய காணுனதை தேடி இப்படி தெருவுக்கு வந்தேன். இந்த சந்தியான இதில் இருந்து அந்த அவர்கிட்ட பேசிட்டு இப்படி நின்றுட்டோம். அதானே பார்த்தேன், இனி தேடி இருந்தால் தான் வந்திருப்பியல அப்பயே தேடியாங்கன்னு அப்படின்னு நினச்சேன். ஏன் மொவா பூ மாதிரி தான் நிப்பான்னு பார்த்தேன், அவன் இங்கே தேடி வரலன்னு அவளும் வீட்டில் தான் நடக்காளோ. ஆமா பூ மாதிரி இங்கே வரலையே. முன்னாடி படிச்சதுல எனக்கு இப்ப ஒன்னும் ஞாபகமே இல்ல. ஏன்ட்ட போய் நீ இப்ப கேட்க போறான்?
அவத்தியா மறந்தே போச்சு. நான் முன்னாடி ஒரு நோட்ல எழுதி வச்சிருப்பேன், அந்த பழைய நோட்டை ஒத்து ஒத்து தாளா ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அந்த நோட்டு காணவே காணும். ஆமா பத்தியலாக்கு, பழைய பாட்டுவெல்லாம் ஒண்ணு இப்ப ஞாபகம் இருக்க முண்டேங்கி. நம்மளவ ஒழுங்கா போய் முளப்பாரியில போய் கும்மி அடிக்காததுனால இன்னைக்கு எங்க அக்கா கடக்கால இவளை கூட்டிட்டு போய் கும்மி அடிச்சிட வேண்டியதான். இவளுக்கு எப்படியும் பாட்டு எல்லாம் தெரியும். நம்ம கிட்ட இப்படிதான் சொல்லுவா, மைக்க கையில கொடுத்துட்டு பாடுனா அதுக்கப்புறமா பாடுவா. லட்சுமி சும்மா இரு, நானும் வரமாட்டேன் அப்படின்னா. ஏன்னா கும்மி அடிக்கத கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பாக்குறதுக்கு வரலான்னு பார்த்தேன். நீ இப்படி சொல்லிட்டு இருந்தானே வரைய முடியும் இதுக்க. எனக்கெல்லாம் பாட தெரியாது. பொய் சொல்லாதக்கா, நம்மளா சின்ன பிள்ளையில இருக்கும்போது நீ அழகா பாடுவ. பாடுவேன், இப்ப மறந்து போச்சா என்ன பண்ண சொல்றா? இன்னைக்கு ஒரு நாள் தாக்கோ கும்மி அடிக்கணும். அடுத்து நாளையில இருந்து அப்புறம் கோயில் கூட ஆரம்பிச்சிருமா. காலையில சாப்பாடு போடுவாவ ஃபர்ஸ்ட் காலையில. அதுக்கப்புறம் ஒரு மதிய பூஜை இருக்கும், வில்லுபாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ராத்திரி விளக்கு பூஜை முத நாளைக்கு. அப்புறம் அவ்வளவுதான், அடுத்த நாள் அதே மாதிரி பூஜை இருக்கும், சாப்பாடு இருக்கும். ராத்திரி முளை எடுத்துருவாவ, காலையில கோயில் கூட அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அடுத்த நாள் உணவு எடுத்தாவளா, சாப்பாடு செஞ்சாமா சாப்பிட்டோமா, அதோட கோயில் கூட முடிஞ்சது. சரி ராத்திரி பார்ப்போம், எனக்கு தோணிச்சுன்னா பாடுறேன். ரணிக்கா கண்டிப்பா பாடுறிய, நீங்க கும்மி பாட்டு பாடுறிய, நாங்களாம் கும்மி அடிக்கும். இருங்களா, மறுபடியும் போய் நான் இப்பயே படுத்து தூங்கிறேன். எவ்வளவு நேரம் பாட்டு தேடுவிய? எல்லாம் என்ன பாட்டு படிக்கன்னு தெரியல, அதான் நாங்க புரட்டி புரட்டி பாத்துக்கிட்டு இருக்கோம் எந்த பாட்டை படிக்கலான்னு. ஒரு நோட்டு முழுக்க பாட்டு இருக்கு, அதுல உனக்கு பாட்டு படிக்க பாட்டு செலக்ட் பண்ண முடியலையாக்கும். வரிசை என்னென்ன பாட்டு இருக்கோ அதெல்லாம் படிச்சு விடு. இல்லடா எலிச்சவாச்சி, நிறைய பாட்டுக்கு ராகம் தெரியல, அதனாலதான் அதை அப்படியே விட்டுட்டு எது எதெல்லாம் ராகம் தெரியுமோ நம்ம படிச்சது பழக்கம் இருக்கும்ல அதை மட்டும் தேடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். தேடிட்டே இருந்தா தேடிட்டே இருக்க வேண்டியதுதான். எதையோ ஒண்ணு படிச்சு விடு அவ்வளவுதான். இல்ல படிச்சு விடு படிச்சு விடுனா கும்மி அடிக்க ஒருத்தரையும் காணுமே. பொறுமையா வருவ. வீட்டுல அவையெல்லாம் எங்க வீட்டுல உட்கார்ந்து பாத்திர சட்னிய சட்டியை வளக்கிக்கிட்டே இருப்பாவே இவ்வளவு நேரத்துக்கு. அவ்வளவும் வீட்டுல உட்கார்ந்து சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கோம், அதான் முளப்பறைக்கு வராம கிடக்கும். போனை போட்டு முத எல்லாரையும் வர சொல்லுங்க. ஏலா உமா சொல்லுங்காச்சே, எல்லாம் கும்மி அடிக்கலையா? யாரும் வந்த மாதிரி இல்ல, இன்னைக்கு கும்மி உண்டு இல்ல. நாளையில இருந்து தானே வில்லுபாட்டு ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் முளப்பறையில கும்மியை நிப்பாட்டிருவிய. நாங்களாம் கும்மி அடிக்க வந்துட்டோம், இன்னும் வேற யாரும் தான் வரல ஊர்ல இருந்து. என்ன பண்ண சொல்றீங்க? அவ்வளோ இருக்கும் முளப்பறைக்கு வரணும்னா கஷ்டமா இருக்கு. ஒத்தையில ஒரு ஒத்த மனுச்சு கடப்பால, அவளை ஒரு நிமிஷம் எட்டி பார்ப்போன்னு எவ்வளவு நினைச்சு வாராள்வளா. செலவி இங்க கும்மி அடிக்க ஆள் இல்லைன்னு நாங்களே கடுப்புல இருக்கோம், இவியில எட்டி பார்க்க வரலையா? ஏன் அப்பப்ப உயிரோட இருக்கையெல்லாம் செத்துட்டு எல்லாம் வந்து பாத்துட்டு பாத்துட்டு போகணுமோ? கருமம் முடிச்சவள வாய கழுவுளா. கோயில் கூட அதை உமா பேசிய பேச பேரு. எம்மா உனக்கெல்லாம் பயமாவே இருக்காது ஒரு ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி போறது? எதுக்குலாம் பயப்படணும், அதான் டியூப்லைட்டு சீரியல் லைட்னு இவ்வளவு கட்டிருக்கானுல, வேற எதுக்கு? எனக்கு தைரியமா இருந்துச்சு, அதான் தரத்தரன் இழுத்துட்டு போனேன் வேகமா. வாங்கி மண்டையில நடக்கு கொட்டினா எம்மா, நடக்கிற விஷயத்த ஏதாவது பேசுமா? உனக்கு எட்டு மாமா என் தலை உனக்கு. இருங்கள, நான் அந்த கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். தோலை உரிச்சு விடுவேன் அம்மா. நீ அப்ப எந்த அளவு முளப்பறைக்கு போனா போவாட்டினா கடன் சொல்லிட்டு நான் தலை விட்டுட்டு வீட்டுக்கு போயிருவேன் திரும்பி. இப்ப கொம்மி ஒத்தில விட்டுட்டு போனா அப்புறம் அடி வாங்குவே பத்துக்க. நான் ஒத்தில எல்லாம் பெய்கிடமுண்டே. இந்த அந்த பையனா போறா ரோட்ல அழுவு நடமாட தானே செய்யுது. போயா போ, மணி வந்து விட்டுட்டு போ. நீ எல்லாம் கும்மி அடிக்க வர முடியா? இல்ல எனக்கு வீட்டுல வியாழ கிடக்கல. வாமா வேற, நான் திரும்பி வரும்போது எப்படி வருவானா கும்மி அடிச்சுட்டு? அங்கேயே கடை முளப்பறையிலே தூங்கு. போமா பயமா இருக்கும், கும்மி அடிச்சுட்டு நான் திரும்பி வீட்டுக்கு தான் வருவேன். சரி வா, உயிரை வாங்க, அதை கொண்டு விட்டுட்டு வந்துருவேன், அப்புறம் வந்து கூப்பிட வரேன். மணியே வாங்க வந்து உட்காருவாங்க. நான் ஒண்ணு இங்க உட்காரலாம் வரல, நான் போன வீட்டுக்கு, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ஐயே மணி, என்ன வீட்ல போய் அப்படி வேலை செஞ்சு கிளிக்க போறிய? இங்க வாங்க, கும்மி அடிக்க ஆள் இல்ல. ஆமா கும்மி அடிக்க ஆள் இல்ல, பாட்டு பாட ஆள் இல்ல, ஊர்ல ஒரு ஆளும் இல்ல. ஒழுங்க வாங்க, அவ்வளோ வீட்டுல போய் சீரியல் பாத்துக்கிட்டு இருந்தா இங்க யாரு கும்மி அடிப்பா? இல்ல அதான் நீங்களும் இருக்கீங்க, நீங்களே பாடுங்க, நாலு பேர் கும்மி அடிங்க போதும். வேற ஒண்ணும் இல்ல உமா, பாட்டு படிக்கணும்னு வை. எங்க மைனிக்கு மைக் கேட்டாது, அதனாலதான் பாடுறதுக்கு வர மாட்டேங்க.
அங்க பாரு மைக் இருக்க உயரத்தை கவனிச்சியா இல்லையா? எங்க மைனி அந்த மைக்ல பாடணும்னா எங்க மைனி நான் இடுப்புலதான் தூக்கி வச்சுக்கிட்டு பாட வைக்கணும். அதனாலதான் எங்க மைனி பாடுறதுக்கு வரமாட்டேன்னு சொல்றவ. பெரிய பொண்ணு உன்கிட்ட நான் சொன்னேனோ பத்ராலிக்கோ, நீங்க ஒன்னும் மைக்ல பாட வேண்டாம், நீங்க கும்மி மட்டும் அடிச்சா போதும். மைக்ல பாடணும்னா தானே உங்களுக்கு மைக் கேட்டாது, அதனால நீங்க கும்மி மட்டும் அடிக்கிறதுக்கு இருந்தா போதும். சரியா, வீட்டுக்கு போவாதீங்க, எங்க இருங்க. உங்களை யாரும் பாட சொல்ல மாட்டாங்க மைக்ல. எல்லாம் உமா வாயை முடிக்கிட்டு அமைதியா இருந்துரு. மைனியே, அதான் நான் இருக்கேன்ல, அப்படியே உங்களை மைக்ல பாட சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கன்னா நான் உங்களை இதுக்கு இடுப்புல வச்சுக்கிடுறேன். சரியா? சரியான கொழுப்படுத்த விடுவேன். இதுக்குதான் இவ்வளவு இருக்க இடத்துல நான் வர்றதே இல்லை. ஏன்னா பெரிய பொண்ணு உமா, எவ்வளவு நேரமெல்லாம் ஒரு பெரிய மனுஷ போட்டு இப்படி கிண்டல் பண்ணுவிய? கேளு சரசு, நல்லா இவங்கள கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்களா, அந்த மனுஷியை கொஞ்ச நேரம் இருக்க விடுங்க. சரி சரி, நாங்க எதுவும் சொல்லல, கும்மி அடிக்க ஆள் இல்லை, அதனால அவையிலையும் இருக்க சொல்லுங்க. நிறைய பெரிய அளவு இருந்தாலாவது சரி, இவையெல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட உள்ள விட்டு உள்ள ஒரு ரவுண்ட் அடிக்க சொல்லலாம். நமக்கு வெளி ரவுண்டுக்கு அடிக்கவே பெரிய ஆள் இல்லையே, அதுக்காக வேணும்ல. பாரு சரசு, அவ்வளவு மறுபடியும் அப்படிதான் நீ கிண்டல் பண்ணி அழுவே. என்ன மைனியோ, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிய. அவ என்ன தப்பா சொன்னா? நீங்க குள்ளமா இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்க கூட சின்ன ரவுண்ட்ல விடலாம்னு சொல்லி சொன்னா. நீங்க வளர்ந்துருக்கணும் அப்போ என்னை மாதிரி. உன்னை மாதிரி வளர்ந்த மலமாடு மாதிரி என்னால வளர முடியாது. இல்ல கோயில் பக்கத்துல வந்துட்டேன்னு எம்மா முளப்பறையில கும்மி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாவளோ. ஆனா நமக்கு சத்தமே கேட்கல, அதான் கேக்கு. இன்னும் முளப்பறையில கும்மி எல்லாம் அடிச்சிருக்க மாட்டாவ, கோயில்ல பாட்டு பாடிட்டு நடக்கல. முளப்பறையில கும்மி அடிக்கிறதா இருந்தா கோயில்ல பாட்டை நிப்பாட்ட சொல்லிடுவாவ, வேற மைக்ல பாடுறது எல்லாருக்கும் கேட்கணும்ல. ஓ ஆமால, நான் கூட கோயில்ல பாட்டு படிச்சதான் முளப்பறையில பாட்டு பாடுறது நமக்கு கேட்கலையோன்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் இல்ல, முளப்பறையில அங்க பாட்டு படிக்க ஆரம்பிச்சா இங்க நிப்பாட்டிடுவாவ பாட்டை. இந்தா இன்னைக்கு உங்க பெரியமா தான் பாட்டு பாட போறா கும்மி பாட்டு. ஐ பெரியமா அப்படியா? ஏல சும்மா இருங்களா, நீங்க வேற உங்க அம்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. பெரியமா உங்களுக்கு பாட தெரியும்ல? ஆமா மறந்தே விட்டேன் பரா, இன்னைக்கு பெரியமாவை பாட வச்சிட வேண்டியதுதான். பெரியமலை இப்ப வேற ஊருகாரி, அதனால நானும் அங்க வந்து பாட முடியாது. உங்க ஊர்ல உள்ளேயே பாடுவாவ, நான் என்ன சும்மா கும்மி அடிப்பேன் இல்லைன்னா வியாடிக்க பாத்துக்கிட்டு இருப்பேன். பெரியமா அங்கெல்லாம் அப்படி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவ, யாராவது பாட தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷம் நினைச்சு பாட விட்டுருவாவ. அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் பாட ஆசையா இருக்கும் மைக்ல, அதனால அவங்க விருப்பப்பட்டே பாடட்டும், நான் பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருப்பேன். கும்மி அடிக்காத என் பிள்ளைகளை அவங்க பெரியமா அப்படிதான் சொல்லுவா, அங்க வந்த அப்புறம் பாடுவா. நீங்கள வாங்க, என்ன யாராவது பாருங்க. ஆமா பெரியமா அங்க வந்து பாடுவாவ, வாங்க பெரியமா போவோம். ஏலா பத்ராளிட்ட மல்லு கட்டாம இருக்கை வரைக்குமாவது பாட்டு படிக்க ஆரம்பிங்க, அப்பதான் கோயில்ல பாட்டு நிப்பாட்டுவானுவேன். ஆமா அதுவும் சரிதான். ஏலா உமா, நீ ஏதாவது ஒரு பாட்டை பாட ஆரம்பி, மைக் சத்தத்தை கேட்டு எல்லாரும் வந்துருவாவ. சரிலா பெரிய பொண்ணு. ஹலோ டக் டக் டக், மைக் டெஸ்டிங், டக் டக், 1 2 3 1 2 3. ஏலா உமா, அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆக தான் செய்யுது, பாடு பாடு, அப்பதான் நாங்க எந்திரிச்சு வந்து கும்மி அடிப்போம். கும்மி பாட்டு படிக்க ஆரம்பிச்சாச்சு போல இருக்க, வாங்க கோ இப்பதான் வரையில. ஆமா சரசு, இல்லைங்க பெரியும்மாடுவாவது. ரணிகா வாரியலா வந்து பாடுவாங்க வேணா? எம்மா உமா சின்ன பிள்ளை அவ தெரியாம சொல்லிட்டு அடக்க, நீ பாடு நீ பாடு. ஐயோ ரணிகா வாங்க வந்து பாடுறதா இருந்தா பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் வருஷம் வருஷம் பாடியனே, யாராவது வேற யாராவது வந்து பாடுறதா இருந்தா பாடுங்க. லட்சுமியக்காவ பாட சொன்னா அவையே தான் வர முடியாவ, என்னைக்காவது ஒரு நாள் வந்து பாடுவாவ. நீங்க வேணா வாங்க வந்து பாடுவாங்க. எல்லா ராணி போ, போய் பாடு நீ. அட சும்மா இரு லட்சுமி, நீ வேற. உமா நீயே பாடுமா, எனக்கு ரொம்ப நாள் ஆகி போச்சு பத்தியா, வேண்டாம் நீ பாடு. சரி அப்ப நானே பாடுறேன்.
வரால